அன்பு நண்பர்களே, அதாவது வள்ளுவர் சொல்லுவார், தோன்றினால் புகழோடு தோன்றுக, ஐதிலார் தோன்றினும் தோன்றாமே நன்று அப்படின்னு சொல்லுவார். இன்னொன்று என்ன சொன்னால், மெய் வருத்த கோழி தரும். முயற்சி செஞ்சுக்கிட்டே மெய் வருத்த, நீங்கள் வந்து உடம்பு வந்து வலிக்கிற மாதிரி நீங்கள் நீங்கள் உங்களோட வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து உயர்வடைவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வள்ளுவர் சொன்ன வாக்கு கேட்ப ஒருத்தர் வந்து நடந்திருப்பார். அவர் தான் சிறுபான்மையிலே உலகம் முழுவதும் பேசப்பட்டவர். அவர் பெயர் சார்லி சாப்ளின், அவங்களுக்கு தெரியும். ஆனால் அவர் வாழ்க்கை இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி இல்லை. மிகவும் கஷ்டமாக துவங்கி கஷ்டமான குடும்பத்தில் பிறந்து பிரச்சனையிலே நிறைய, அவங்க அப்பா டைவர்ஸ், அம்மாவுக்கு அம்மா அப்பா அவங்க டைவர்ஸ் ஆகி அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் அவங்களை ஒரு குடும்பத்தில் பிறந்து தனக்கு வாழ்க்கையே என்ன வாழ்வோமா வேண்டாமா அப்படிங்கிற பெரிய கஷ்டமான சூழ்நிலந்தான் வராரு. இருந்துட்டு தனக்கு சினிமா சான்ஸ் கிடைச்சா சினிமாவில் நடிச்சுட்டு ஏதோ பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படி ஒரு சின்ன வாய்ப்பு கிடைக்கிறது. மார்க் செனட் அப்படிங்கிறவர், அவர் தான் வந்து ப்ரொடியூசர் ஒரு படத்துக்கு முதலாளி. அந்த முதலாளி ஒரு பட வாய்ப்பு கிடைக்கிற கொடுக்குறாரு. அந்த பட வாய்ப்பில் வந்து இவர் வந்து நிறைய எதிர்பார்க்குறாரு. இவர் பல விதமாக நடித்து காட்டுறாரு, அது ஒன்றுமே அவருக்கு பிடிக்கல. என்ன வேஸ்ட்டு, இந்த மாதிரி பண்ணுறது நீ வேஸ்ட்டு, நல்லா பண்ணு, இன்னும் உனக்கு திறமை இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ இந்த மாதிரி பண்ணுறிய அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்கிறாரு. இவர் இது இதோடு மட்டும் இல்லை, டைரக்டர்ட்டையும் போயிட்டு, அந்த படத்தோட டைரக்டர் போயிட்டு இந்த சாப்ளின் வந்து இந்த கேமரா இப்படி வைங்க அப்படி வைங்க, இது இங்கே வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வேற தொல்லை பண்ணுறாரு. ஏன்னா இவருக்கு வந்து அந்த டைரக்டர் படம் டைரக்ட் பண்ணுற நாலேஜ் இருக்கிறதுனால அங்கே போய் அவரை தொல்லை பண்ணுறாரு. ஆனால் படத்தில் உன்னால் நல்லா நடிக்க முடியல, முதலாளி எதிர்பார்க்குற மாதிரி உனக்கு கொடுக்க முடியல, ஆனால் நீ வந்து என்னோடய தொழிலில் வந்து நீ வந்து இதை தொல்லை பண்ணுறிய அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரக்டர் கோவப்படுறாரு. ஒரு கட்டத்தில் வந்து டைரக்டர் இந்த படத்தில் டைரக்டர் நானா இல்லை நீயா அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்களும் ஆர்கியூமெண்ட் வந்துருச்சு. கடைசியில் அந்த படம் வெளியாச்சு. வெளியாகனே அந்த படம் அவ்வளோவா ஓடலை, ஃபெயிலியர் ஆகிடுச்சு. சரி, நமக்கு வாழ்க்கையே போச்சு, சினிமா வாழ்க்கை வந்து அப்படியே அஸ்தமித்து விட்டது அப்படின்னு நினச்சிட்ருப்பார். ஆனால் அந்த இன்னொரு படம் எடுப்பார், அந்த முதலாளி மார்க் செனட் வந்து இன்னொரு படம் எடுப்பார். அதில் வந்து இவருக்கு ஒரு சின்ன ரோல் கொடுப்பாரு, இவர் மேலே நம்பிக்கை. ஏன்னா இவருக்கு இன்னும் திறமை இருக்கிறத அவர் நம்புகிறாரு. இவருக்கு கண்டிப்பாக சார்லி சாப்ளினுக்கு வந்து திறமை இருக்குது. அந்த திறமை அளவுக்கு இவர் வந்து படத்தில் வந்து கொடுக்கல, இன்னும் அவருக்கு வாய்ப்பு கொடுப்போம், கண்டிப்பாக கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்க்குறாரு. அதை அவர்கிட்ட சொல்லிட்டாரு, உங்களுக்கு நிறைய திறமைகள் இருக்கிறது, அந்த நம்பிக்கை இருக்கிறது, ஆனால் நீங்கள் உங்கள் அந்த திறமைகள் இன்னும் உங்களால் இன்னும் சரியாக கொடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோன்னு என்னடான்னு பண்ணி இது ஏதாவது நான் இந்த நம்ம வந்து இதை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று யோசிக்கிறாரு. அப்போ கற்பனையாக ஒரு உருவத்தை வந்து நினைக்கிறாரு. அந்த கற்பனையான உருவத்தை நினைத்தவுடனே சாப்பிட்லிங்க சிரிப்பு வந்தது. எப்படின்னாக்கா, தன்னோட நடிக்கிற படத்தில் நடிக்கிற ஒருத்தர் வந்து குண்டாக இருப்பார் அந்த படத்தில் வந்து, அவரோட பேண்ட்டை போட்டுக்கிட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு, இன்னொருத்தர் வந்து ஒல்லியாக இருப்பார், அவரோட ஷர்ட்டை போட்டுக்கிட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொன்று வந்து ஒரு பெரிய ஷூ இருக்கும், அந்த அது காலுக்கே வராது. அப்போது அந்த ஷூ எடுத்து மாட்டிக்குவார். அதுவும் இந்த காலில் இருக்கிற ஷூ, வலது கால சுருப்பு ஷூ வந்து இடது கால், இடது கால ஷூவை வலது காலில் மாட்டிக்குவார். இன்னொன்று என்னென்னாக்கா, ஒரு கேப், ஒரு பழைய கேப் இருந்தது, அதை எடுத்து மாட்டிக்குவார். மாட்டிட்டு கையில் ஒரு குச்சி ஸ்டிக்கு, அதை வச்சு அதான் பின்னாடி பிராண்டாக ஆச்சு அவருக்கு. அப்படி அப்படி ஆட்டிட்டு அப்படியே வருவார். வர்றப்போ சரி, இது வந்து உடம்புல எல்லாம் மாற்றங்கள் ஏற்படுத்தியாச்சு, இப்போ வந்து முகத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லிட்டு அந்த மூக்கு கீழே ஒரு மீசை ஒட்டி வைப்பார். அது கிட்லர் மீசுன்னு சொல்லுவாங்க. அந்த மீசை ஒட்டி வச்சுட்டு கண்ணாடியில் பார்ப்பார். கண்ணாடியில் பார்த்தோன்னா இவருக்கே விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரி ஒரு உணர்வு வந்துடும். அப்போ கண்டிப்பாக இந்த படத்தில் இதை நம்ம பண்ணோம்னாக்கா கண்டிப்பாக எல்லோரும் சிரிப்பார்கள் என்று நம்பினார். அப்போ நடந்து வர்றப்போ இப்போ படம் எடுக்கிற இடத்துக்கு நடந்து வர்றாரு, முதலாளியும் பார்த்துட்ருக்காரு. முதலாளி பார்த்த உடனே அவருக்கு சிரிப்பு வந்துருச்சு. இவர் பார்த்த உடனே செட்டில் உள்ளவங்க எல்லாமே சிரிக்கிறாங்க. திடீர்னு அந்த செருப்பு வந்து கலண்டு ஒருத்தர் மேலே விழுந்துடும். விழுந்த உடனே அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குற பாணியில் என்ன பண்ணுவார், அந்த கேப்பை கலட்டி அப்படியே உள்ளே வைப்பார். ஒரு சிக்க ஒரு சுற்றி சுற்றுவார். அதுவே அவருக்கு ஒரு பிராண்டு, அதுவே ரொம்ப அருமையாக இருக்கும். அப்போ அந்த படத்தில் நடித்தார். அந்த படத்தில் அதிகமாக பேசப்பட்டார். உலகம் முழுக்கவும் சார்லி சாப்ளின் அப்படிங்கிற ஒரு சிரிப்பு நடிகரை உலகத்துக்கு அது அறிமுகப்படுத்தியது. இப்போ நாம் இதில் என்ன சொல்ல வரேனாக்கா, ஒரு மரத்தில் பழம் இருக்குது, நீங்கள் போய் உங்கள் கை கேட்டுற தூரத்தில் இருக்குது, அதை பறிக்கிறீங்க சாப்பிட்றீங்க, அந்த பழம் சுவையானதா அப்படின்னு நீங்கள் நினச்சிருங்க. சுவையானதா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது, ஆனால் அதுதான் சுவைன்னு நினச்சிட்டு நீங்கள் இருந்தீங்கனாக்கா மேலே அந்த மரத்துக்கு மேலே இருக்கிற ஃப்ரெஷ்ஷான பழங்கள் இன்னும் உங்களுக்கு இருக்குது, அதை நீங்கள் வந்து சுவைக்காமல் போயிடுவீங்க. அதனால்
இந்த பழத்தை மட்டும் பறிக்காமல் மேலே ஏறி அந்த மரத்தில் ஏறி அந்த பழங்களை எடுத்து சுவைத்து கொள்ளுங்கள். ஆனால் அதுதான் சொல்கிறேன், உங்களுக்கு திறமைகள் நிறைய இருக்குது. நீங்கள் ஏதோ வேலை கிடைக்குன்ட்டு ஏதோ ஒரு நமக்கு ஜாப் கிடைக்குது, ஏதோ ஒரு ஆப்ரேஷன் கிடைக்குது, அதில் போயிடும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. போனால் கூட அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நல்லா யூஸ் பண்ணி அதில் நீங்கள் முன்னேற பார்க்கணும். அதுதான் சாப்ளினுடைய அந்த ரெண்டாவது படம் தான் அவருடைய வாழ்க்கையில் டேர்னிங் பாயிண்ட்டு. உலகம் முழுக்கும் சார்லி சாப்ளின் எல்லா சினிப்பு நடிகர்கள் வந்தால் கூட சாப்ளின் மாதிரி பேர் வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்தளவுக்கு உலகம் முழுக்கும் இன்று வரை சார்லி சாப்ளின் பேர் அடிபடுகிறது. அவர் வந்து எனக்கு கண்ணாடி தான் உண்மையான நண்பர், ஏன்னா கண்ணாடி தான் என்னை என் உருவத்தை உண்மையாக காட்டும் என்று சொல்வார். கண்ணாடி தான் நண்பர்னு சொல்வார். இன்னொன்று வந்து எனது மலையில் நான் மலையில் நடக்க ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நான் அழுகிற அழுகை அந்த மலையோடு கரைந்து விடும், யாரும் பார்க்க முடியாதுன்னு சொல்வார். அப்போ என்ன, என் சோகங்களை வேறு யாரும் பார்க்கக்கூடாது, நான் மலையில் நனைஞ்சேன்னாக்கா கண்ணீர் விடுறது யாருமே பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் வந்து நீங்கள் வந்து சிரிக்கலைனாக்கா அன்னைக்கு நாள் வந்து வேஸ்ட்டுன்னு சொல்லுவார். அது மாதிரி ஒரு இது, நீங்கள் வந்து உங்களுக்கு எல்லா வாய்ப்புகளும் அந்த மாதிரி இருக்குது. அவர் வந்து ஹிட்லர் மாதிரி ஒரு தடவை பேசுவார். அவரை வந்து நிறையா படங்களில் வந்து பேசாமல் தான் நடிச்சிருப்பார், ஆனால் ஹிட்லர் மாதிரி நடித்து காட்டுங்கன்னு அவங்க மிலிட்ரி சொல்லுவாங்க. அப்போ முன்னாடி நின்று பேசுவார், ஆங்கில உரை அந்த உணர்ச்சி வசப்பட்டு பேசுவார், ஹிட்லரே தோந்து போவார். அந்தளவுக்கு உருக்கமாக அவர் உரையாற்றியிருப்பார். அந்தளவுக்கு அந்த உரை வந்து மிக சிறப்பான உரை என்று சொல்வார்கள். சாப்ளின் ஆற்றிய உரை, அந்த மிலிட்ரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு குள்ளமாக தான் இருப்பார் ஆள், அந்த மிலிட்ரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அப்படி ஒரு வார்த்தை. அது நீங்கள் முடிந்தால் கூகுள் சர்ச்சில் போயிட்டு அந்த பேச்சை கேளுங்கள். சார்லி சாப்ளின் அந்த மிலிட்ரி ட்ரெஸ்ஸில் பேசின பேச்சு எவ்வளோ உருக்கமான உணர்ச்சி வசமான பேச்சு என்று சொல்லலாம். அதாவது எங்கே வாழ்க்கை, எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விடம் முடியும், இதுதான் பாதை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது, இதுதான் பாதை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது, பாதையெல்லாம் மாறி வரும் பயணம் முடிந்து விடும், மாறுவதை புரிந்து விட்டால் மயக்கம் தெளிந்து விடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாழ்க்கை எங்கே தொடங்குது எங்கே முடியுதுன்னு யாருக்குமே தெரியாது. அப்போ பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் ஒன்று நடக்கும், அதுதான் வந்து வாழ்க்கை என்று சொல்வார்கள். அந்த வாழ்க்கையில் துன்பங்கள் வரலாம், இன்பங்கள் வரலாம். சார்லி சாப்ளின் நிறைய துன்பங்களை சந்தித்து அதற்கு இன்பங்களை அவர் பெற்றிருக்கிறார். பெற்றுட்டு சார்லி சாப்ளின் அப்படின்னு சின்ன குழந்தைகிட்ட கூட சொன்னால் கூட அவருக்கு தெரியும். இப்போ கமலஹாசன் கூட ஒரு படத்தில் சார்லி சாப்ளின் மாதிரி நடிச்சிருப்பார். ஸோ அவருடைய தாக்கம் நிறையா நடிகர்களுக்கு வந்திருக்கும், நிறைய பேருக்கு அவர் மாடலாக இருந்திருக்கார். ஆனால் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் முன்னேறியவர். ஆகவே நாமளும் ஒன்றை அடைய வேண்டும் என்றால் கஷ்டப்பட வேண்டும். நோ ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் ஹார்ட் ஒர்க் என்று சொல்வார்கள். கஷ்டமான உழைப்புக்கு ஈடு இணை எதுவும் இல்லை. நீங்களும் உழையுங்கள், நல்ல வெற்றி கணியை பணியுங்கள், பறித்து சார்லி சாப்ளின் மாதிரி கஷ்டத்தில் இருந்தால் கூட உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, உங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறத நம்புங்கள். நம்பிக்கொண்டு நீங்கள் முன்னேறுங்கள். முன்னேறி நீங்கள் வெற்றி கணியை பறிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.